வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்க்குறேன், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கலாம், 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாத்தூள் சேர்க்குறேன். காரமும் இருக்கும் கலரும் இருக்கும், அதனால் இந்த பொடி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கு அரைச்ச பொடியும் நீங்கள் எடுத்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் தூள். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து வச்சுட்டேன். இது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ நல்லா ஊறும். வச்சுட்டு வந்தெல்லாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1-2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். 50 ml அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து இதில் போட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 கொஞ்சம் பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு இவ்வளோத்தையும் நல்லா கல்லில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டி எடுத்து அந்த இஞ்சி கிராம்பு எல்லாம் சேர்த்து இதில் போட்டாச்சு. 3 நிமிஷம் போல் வந்திருக்கு. ஒரு மூடி போட்டுடலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இடையடி எடுத்து கலந்து விடணும். இதில் எண்ணெயும் தனியுமா கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கோங்க, இல்லைனா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க, எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3/4 கிலோவுக்கு நான் சேர்த்த காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குது. கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறேன். 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். கூட ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வதக்கிக்கலாம், மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி போட்டுட்டு திறக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சிக்கன். அது மூடி போடாமல் 1-2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம். மல்லி இலை கொஞ்சம் போடலாம். இந்த சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இவ்வளோதான், சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பாக பண்ணிடலாம். இந்த சிக்கன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.